சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம். தூக்கமே வரல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் தூக்கம் வரலனா எதனால் வரல, தூக்கம் வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதுதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். தூக்கம் வரலையா, அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவினிங் டைமில் ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா பிரிஸ்க் வாக் போங்க. அதாவது ஃபோன் பேசிட்டோ, மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டோ, பாட்டை கேட்டோ இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா நடைப்பயிற்சி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில் குளிச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுங்க. நல்லா ஆழ்ந்த உறக்கம் கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தூங்குற அறை வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே இறுக்கமாக மூடிட்டு காத்தோட்டமே இல்லாமல் படுக்கிறாங்க. ஆனால் நம்ம தூங்குற அறை எப்பயுமே காற்றோட்டம் அதிகமாக இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து நான் ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்க முடியாது, கதவு திறந்து வச்சுட்டு தூங்க முடியாது, ஒரு சிலர் பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏசி போட்டுட்டு தான் தூங்குவாங்க. நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, ஏசி உபயோகப்படுத்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்கூலிங் அதிகமாக ஆனதுக்கப்புறம் ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் ஃபுல்லாக வச்சுட்டு தூங்குறாங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளுக்குள்ளேயே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது மூலயமா நமக்கு அதனாலையும் தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். எப்பயுமே வந்து காற்றோட்டம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிற அறையில் தான் தூங்கணும், இல்லை வாய்ப்பு இல்லைனா. ஸோ ஏசி வந்து ஆன்லே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வெளியே இருக்கிற காற்று உள்ளே வரணும், உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம படுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ தரையில் படுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட பாடியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே சீராக இருக்கணும்னா தரையில் படுத்து தூங்கும்போது தூக்கம் அருமையாக வரும். ஸோ அதே மாதிரி தூங்கும்போது நம்ம உடல் முழுக்க பெட்ஷீட்டால் நல்லா இறுக்கமாக போத்திட்டு தூங்காதீங்க. கொஞ்சமாவது காற்றோட்டம் கண்டிப்பாக இருக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல புக்ஸ் படிக்கிறதுக்கு, நம்ம எந்த புக்ஸ் படித்தா நமக்கு ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 10 மினிட்ஸ் நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மனசு வந்து அன்னைக்கு ஃபுல்லாக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ டென்ஷனான வேலைகள் இருந்திருக்கும். எண்ட் ஆஃப் த டே நம்ம உறங்க போகும்போது, பெட்ல போகும்போது எதை பத்தியுமான சிந்தனைகளோ கவலைகளோ, நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத நிறைய யோசிக்காம இன்னைக்கிட்டே நல்லபடியா முடிஞ்சதா ஹாப்பியா தூங்கி நிம்மதியா தூங்கி எழுந்துக்கும் போது அடுத்த நாள் நம்ம புத்துணர்வோட இருக்க முடியும். சோ இப்போ என்னெல்லாம் பண்ணணும்ன்றத பார்த்துட்டோம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத பத்தி பார்க்கலாம். எதெல்லாம் முற்றிலுமா தவிர்க்கணும் அப்படின்னா, டீ காஃபி. நிறைய பேருக்கு அந்த டீ காஃபி குடிச்சாதான் தூக்கம் வரும் அப்படின்றது ஒரு பழக்கமாவே வச்சிருப்பாங்க. சோ டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்க. சிகரெட் எடுக்கிறது, அதே மாதிரி மதுபானங்கள், குளிர்பானங்கள் எடுக்கிறத முற்றிலுமா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல நிறைய பேர் வந்து தூங்க போற டைம்ல தான் ஜிம்முக்கு போயிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் முடிச்ச உடனே வந்து படுக்கிறத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு எனி டைம் செல்போன்ஸை பார்த்துட்டே இருக்கு, அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டே இருக்கும் போதும் இது ஒரு ஹேபிட்டாவே மாறி தூக்கம் தடைபடுது. அதையும் முற்றிலுமா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, யாரா இருந்தாலும் நைட்டு படுக்கும்போது நம்ம மனசுக்கு அமைதியாக கொடுக்குற விஷயங்களை, நம்ம டிவி பார்க்கும்போது நமக்கு எதெல்லாம் வந்து அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு தூங்கும்போது நல்ல தூக்கம் வரும். அப்போ வந்து நீங்கள் ஆக்ஷன் படம் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா அதனாலையும் உங்கள் தூக்கம் தடைபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இரவு தூக்கம் நல்ல அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் குறைஞ்சது 8 மணி நேரமாவது உறக்கம்ன்றது ரொம்ப அவசியம். டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. சிவம் மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது மட்டும்தான். நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். நோய்கள் வர ஒரே காரணம் உடலில் பல நாள் தேக்கி வைத்த கழிவுகளின் தேக்கமும் தவறான வாழ்வியல் வழிமுறைகளும் மட்டுமே. சர்க்கரை நோய், மூட்டுவலி, சைனஸ், ஆஸ்துமா, சோரியாசிஸ், குழந்தையின்மை முதல் மாரடைப்பு வரை சித்தர்கள் அன்றே கணித்த 4,448 நோய்களுக்கும் எளிமையான மருத்துவத்தை இன்றும் சேவையாக செய்யும் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. ஆயுர்வேதிக மருந்து சாப்பிடுறது கனிமொழி அம்மாவிட்ட சாப்பிடுறது சிறப்புன்னு நினைக்கிறேன். சொன்னது போல குணமாயிடுச்சு.